எஸ், அதாவது வெள்ளையர்கள் இந்திய தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். இந்திய தேசத்து மக்கள் என்ன பண்ணாங்க, அடிமையாக இருந்தார்கள். அவர்களிடத்திலிருந்து ஒரு விடுதலை பெறும்படியாக, விடுதலைக்காக போராடின அநேக ஜனங்கள் உண்டு, அநேக போர் வீரர்கள் உண்டு, அநேக போர் அதாவது ஏதாவது என்ன சொல்றது விடுதலை வீரர்கள் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய நேம் சொல்லணும்னா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், அப்புறம் காந்திஜி, அப்புறம் நேரு, இந்த மாதிரி அநேக தலைவர்கள் அதற்காக போராடினார்கள். ஆனால் ஒரு சில தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா தலைவர்களும் மறிக்கும் பொழுது ரத்தம் சிந்தி இந்திய தேசத்திற்காக மறித்தார்கள். முக்கியமாக காந்திஜி அவர்கள் மூலமாக தான் நம்மளுக்கு வந்து விடுதலை கிடைத்தது, சுதந்திரம் கிடைத்தது என்று பார்க்கிறோம். அவர் வந்து இந்தியாவினுடைய ஒரு ஃபாதர் ஆஃப் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அப்போ அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்தியாவை மீட்டதாக நாம் நம்முடைய கருத்து நம்முடைய இருதயத்தில் ஆள் இருதயத்தில் அதாவது இருதயத்தின் ஆழத்தில் ஒரு தாக்கம். காந்திஜி நமக்காக போராடினார், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நமக்காக போராடினார், விடுதலை கொடுத்தார். நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நினச்சிருக்கீங்க அந்த விடுதலைக்கான, அதை அந்த சுதந்திரத்திற்கான அர்த்தம் என்ன? அந்த சுதந்திரத்தை நாம் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டோமா? அந்த சுதந்திரத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோமா? காந்திஜியினுடைய இருதயத்தில் இருந்ததான அந்த ஏக்கத்தை நம்ம நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறோமான்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இந்திய தேசத்தில் ஒரு 10% கூட அது நடக்கிறது கிடையாது. ஆனால் அந்த 10% தான் அது நடக்குது. மீதி எல்லா காரியங்களும் என்னென்னா, அதாவது கிரிமினல்ஸ் தான் அதிகமாகிட்டு இருக்காங்க, க்ரைம் டியூட்டிஸ் தான் அதிகமாகிட்டுருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் அதிகமாகிட்டுருக்குது, கரப்ஷன் அதிகமாகிட்டுருக்கு. எங்கே கரப்ஷன் இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல தான் கரப்ஷன்ஸ் இருக்குது. எந்த இடத்துல அசூசியான காரியங்கள் நடக்கக்கூடாதோ அந்த இடத்துல தான் நடக்குது. யார் அதை செய்யக்கூடாதோ அவங்க தான் செய்கிறாங்க. யார் அதை தடுக்க வேண்டுமோ அவர்கள் தான் தவறுகள் செய்கிறாங்க. அப்போ இதற்கு பேர் சுதந்திரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சரியான சுதந்திரம் கிடையாது. நம்முடைய அதாவது வெள்ளையர்களிடத்துல வெளியே இருந்து வந்தவர்களிடத்துல விடுதலை பெற்றுட்டாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற ஜனங்கள் மூலமாக இன்னும் நம்ம அடிமையில் தான் இருக்கோம், அடிமைத்தளத்தில் தான் இருக்கும். ஒரு சோசியல் ஈவில் மூலமாக, ஒரு சில காரியங்கள் மூலமாக நம்ம இன்னும் அடிமையாகத்தான் இருக்கிறோம். ஒரு சில காரியங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம். மதுபானம் இன்னும் முடியவே இல்லை. பாருங்க, எத்தனையோ தடவை போராடுறாங்க, எத்தனையோ வீரர்கள் போராடுறாங்க, ஆனால் மதுபானத்தை விட்டு விலகி ஓடி வர யாருனாலையும் முடியல. இன்னைக்கு கடைகள் புதுசாக தான் எழும்புது, அது ஒழிக்கிறதுக்கான சட்டங்களும் எழும்பவும் இல்லை. பாருங்களேன், இதற்கு பேர் சுதந்திரம் கிடையாது. ஆனால் சுதந்திரத்துக்காக போராடினவர்கள் அநேகர். சுதந்திர கொடியை நாம் பார்க்கிறோம், அந்த சுதந்திரத்து கொடியத்தை என்ன பண்ணுறோம், அதைத்தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம ஒரிஜினலாக பார்த்தோம்னா August 15 எதை கொண்டாடுறோம்னா, இந்த 3 வண்ண 4 வண்ண கொடியைத்தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். மற்றபடி சுதந்திரத்தை கிடையாது. இதே போல் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2000 வருஷத்துக்கு முன்பதாக நமக்காக ஒரு இரத்தத்தை, அதாவது இந்த 74 வருஷத்துக்கு முன்பாக இரத்தத்தை சிந்தி இந்திய தேசத்திற்காக ஒரு சுதந்திரத்தை வாங்கி தந்தது போல, 2000 வருஷத்துக்கு முன்பதாக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஒவ்வொரு மனுஷர்களையும் ஆண்டவர் சுதந்திரத்துக்குள்ளாக நடத்தினார். பிசாசின் அடிமையிலிருந்து, சாபத்தின் அடிமையிலிருந்து, பலவிதமான போராட்டத்தின் அடிமையிலிருந்து, போதையிலிருந்து, வியாதியின் அடிமை தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கும்படியாக, ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். இந்த நேரத்தில் அதை நம்ம ஆராய்ந்து அறிந்து, ஒருவேளை இந்த சுதந்திரம் நம்ம கிடைக்காம போயிருக்கலாம். காந்திஜி உருவாக்கின சுதந்திரம் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஆனால் இயேசு உருவாக்கின சுதந்திரம் இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படும் போது அதை கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் குறித்து கொண்டாடுறதில்ல, ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த கொண்டாட்டத்தை நாம் பார்க்கலாம்.
இந்த நேரத்தில் உற்சாகமாக ஒரு சில பாடல்களை வித்தியாசமான லாங்குவேஜாக இருந்தாலும் நீங்கள் இதை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து திரும்பவுமாக மாறி மாறி பாடி நம்ம வந்து உற்சாகமாக பாடப்போகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தப் போகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆண்டவருடைய ஐக்கியத்திலேயே நம்ம இருப்போம். ஆண்டவர் பெரிய காரியத்தை இந்த நாளிலே செய்வார். நீங்கள் வந்தால் கஷ்டங்கள் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும். இந்த நேரத்தில் பார்த்து கொண்டு தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பா எல்லா விதமான சோதனைகள் இருந்த ஒரு சுதந்திரத்தை ஒரு விடுதலையை காணும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த நிமிஷத்தில் ஒரு விடுதலை காண்பார்களாகப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு தேசத்தினுடைய ஒரு விசேஷித்த நாளாக இருக்கிறபடியால் நீர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தை நாங்கள் படிக்க விரும்புகிறோம்ப்பா. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 2:21 சொல்லப்பட்டது போல, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமாகி நம்மளை பார்த்து ஆண்டவர் அங்கே பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறுங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறாரு. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள். நல்ல தகப்பனே அப்பா, இந்த ராத்திரி வேளையில் இவ்வளவு நேரமாகவும் ஆராதிக்கும்படியா நீ கிருபை செய்தீர். ஒரு விடுதலை நீர் கொடுத்தீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுதந்திர தின வினா அன்றைக்கு தகப்பனே, 74th சுதந்திர தின வினா அன்றைக்கு உங்களுடைய தேசத்தில் ஒரு அன்றேசப்பா ஒரு மறுமலர்ச்சி, ஒரு ஆரோக்கியமான தேசமாக, சந்தோஷமான தேசமாக, சமாதானமான தேசமாக, தேசத்தின் சாபங்களை உடைத்தெறிந்து அன்றுரே ஒரு நிம்மதியை நீ தன்னதுக்கான நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே இந்த அன்றுரே சுப்பா எங்களுடைய நிலத்தின் மேலுக்கு தான சாபங்களை உடைத்தெறிந்து எங்களுக்கு ஒரு நிம்மதியை நீ தன்னதுக்கான நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து அதை நாங்கள் அனுபவிக்கும்படியாக, அதிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக எங்களை பயன்படுத்துங்க, எங்களை உருவாக்குங்கப்பா, எங்களை நடத்தி கொண்டு போங்க. உங்களுடைய கரத்தில் முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தினால கிஞ்சிப்பிக்க நல்ல தகப்பனே, ஆமே. என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக ஆண்டவரை ஆராதித்தோம், ஆண்டவருக்காக நன்றி செலுத்தி பாடினோம், ஆண்டவருடைய ஐக்கியத்திற்காக பாடினோம். அவர் வந்தால் சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் என்று எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த நாளிலே பார்க்கிறோம் அநேக பாடுகள்னாலே, அநேக வேதனைகள்னாலே நம்முடைய தேசம் நிரம்பி இருக்கிறது. சுதந்திர தின விழாவை நம்ம சுதந்திரமாக கொண்டாடலை. வியாதி என்கிறதான அடிமைத்தனம் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த நேரத்தில் அந்த ஆளுகையை ஆண்டவர் உடைத்தெறிந்ததை நாம் பார்க்கலாம். இந்த நிமிஷத்திலே ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய தேசத்தில் கொடுப்பாராக. முக்கியமாக பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாராக. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் என்று நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தொடர்ந்து எல்லாரும் கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒருமனமாக எல்லா அவங்கவுங்க இடத்துல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியத்தை, ஆண்டவர் சொன்னது போல, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, இந்த கொரோனா பார்த்து பயப்படாதீங்க, இல்லை மற்ற ஃப்ளட்டை பார்த்து பயப்படாதீங்க, மற்ற சூறாவணி காற்றை பார்த்து பயப்படாதீங்க, ஏர்கிராஃப்ட் நீங்கள் நிறையா ஆக்சிடென்ட்ஸை பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஏன்னா ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்களோட வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்று எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த வசனத்தை வைத்து நம்ம செபிக்கும் பொழுது பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ.